ஹலோ கைஸ், வெல்கம் டு பெஸ்ட் மூவிஸ் பை விகே. நம்ம எவ்வளோ விதமான சைக்கோ த்ரில்லர் படம் பார்த்துருப்போம், ஆனால் இப்படி ஒரு சைக்கோவை நம்ம பார்த்துருக்கவே மாட்டோம். ஃபஸ்ட்டு சீனில் பார்த்தீங்கன்னா, ஒரு பொண்ணோட மொபைலில் சேட் பண்ணிகிட்ருக்கான். அப்படியே அவன் பாத்ரூமுக்கு போனால் அங்கே ஒரு பொண்ணை கட்டி போட்டிருக்கான். அவள் கத்தாமல் இருக்கிறதுக்காக வாயில் பணத்தை வச்சுருக்கான். பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பொம்மை பண்ணுறக்கான டிராயிங்கெல்லாம் இருக்குது. அந்த பொண்ணு அப்படியே மயக்க மருந்து கூடி கொடுக்காமல் அதோட காலை அறுத்துட்ருக்கான். அவள் வழியில் துடி துடின்னு துடிக்கிறான். அவன் விடுற மாதிரி இல்லை. என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா, பொண்ணுகளை கடத்திட்டு வந்து கொன்று அவங்களோட எலும்பியெல்லாம் உருக்கி அதுலேருந்து பொம்மை செஞ்சிட்ருக்கான். இந்த பொண்ணை பார்த்தீங்கன்னா ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லேருந்து கூப்பிட்டு வந்திருப்பான். அவளுக்கே தெரியல அவன் இப்போ கொல்ல போகிறான் அப்படின்னு. கடைசியில் அவளை சுத்தமாக கொன்று முடிச்சிட்றான். இவன் அப்படி அந்த டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லேருந்து அவளை கூப்பிட்டு வரும்போது இந்த குட்டி பொண்ணை அவனை பார்த்துருப்பா. அப்போ கேட்டிருப்பா, நீங்கள் ஒருத்தங்களை கூப்பிட்டு போனீங்களே அவங்களோட ஃப்ரெண்டு, அதுக்கப்புறம் அவங்கள நான் பார்க்கல அப்படின்னு. உடனே சிரிச்சுட்டு, அவள் என் வீட்டில் தான் இருக்கா, நீயும் வரையா அப்படின்னு சொல்லி அந்த குட்டி பொண்ணுக்கிட்ட கேட்குறான். அவள் சரி வரேன் அப்படின்னு சொல்கிறக்கு ரெடியாகிறா. நல்ல நேரம் அப்போன்னு பார்த்து அந்த குட்டி பொண்ணோட அம்மா அங்கே வந்துடுறா. இவளோட பேரை சொல்லியே கத்திட்டே வரா. ஏய், இங்கே போயிட்டே சும்மா நிற்க மாட்டியா அப்படின்னு சொல்லி கத்திட்டு வந்தா. இவள் இங்கே நின்று பேசிகிட்டு இருக்கா. ஏய், ஸ்ட்ரேஞ்சர்ஸ் கூட எல்லாம் நின்று பேசக்கூடாது அப்படின்னா, அவங்க காரில் ஏறினோடனே அவங்க கார் நம்பரை நோட் பண்ணி வச்சுக்கிறான். எதுக்கு நோட் பண்ணுறான்னு தெரில. அன்றைக்கி நைட்டு பார்த்தீங்கன்னா, அந்த குட்டி பொண்ணோட அம்மா வந்து பாத்ரூமில் குளிச்சிட்ருக்கா. யாரோ கதவை திறக்க ட்ரை பண்ணுறாங்க. ஹஸ்பண்ட் தான் போகலன்ட்டு வாங்க அப்படின்னா, அதுக்கப்புறம் கதவை திறக்கலை. சரின்னு சொல்லி குளிச்சு முடிச்சுட்டு வந்து தண்ணி குடிச்சிட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தா பக்கத்தில் அவன் வந்து நிற்கிறான். அந்த குட்டி பொண்ணுகிட்ட பேசிகிட்டு இருந்தாள்ல அந்த சைக்கோ, என்னடா இது யாரோ நிற்கிற மாதிரி இருக்கேன்னு திரும்பி பார்த்தா அவன் தான். அமைதியாக இருக்கணும் அப்படிங்கிறான். அவள் பயத்தில் கீழே விழுந்துடுறா. ஏய், யார் நீ, எப்படி உள்ளே வந்த அப்படின்னு பேசிகிட்டு இருக்கா. பேச பேசவே ஒரே அடி அவள் காலில் காலை உடச்சிட்றான். இந்த சேர் திரும்பி பார்த்தா அவள் ஹஸ்பண்டை ஆல்ரெடி கொண்டுட்டா. ஹஸ்பண்டை மட்டும் இல்லை, அவனோட பொண்ணையும் கொண்டுட்டான். அடுத்தது இவளையும் கொல்ல போகிறான். போட்டு அடி அடின்னு அடிக்கிறான். ரத்தம் மூஞ்சி வாயெல்லாம் தெரிச்சு ஒழுகுது. ஏதோ ஒரு எமர்ஜென்சி சைலன்ஸ் ஆன் பண்ணுறான். ஆன் பண்ண தலையிலேயே ஒரு அடி. நல்ல நேரம் சைரன் ஆன் பண்ணியிருப்பா. பக்கத்தில் இருக்கவங்களாம் கூப்பிட்டு வந்து ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருப்பாங்க. பட் சாகிற கண்டிஷனில் இருக்கா. அதே ஹாஸ்பிட்டலில் அங்கே இருக்க டாக்டரோட பொண்ணுக்கு பார்த்தீங்கன்னா உடம்பு சரியில்லாமல் வந்திருக்கும். அவங்களுக்கு ஹார்ட் தேவைப்பட்டிருக்கும். அவன் யோசிக்கிறான், பேசாமல் இவன் வந்து இன்னும் கோமாக்கு போகல, இவளோட பிரெயின் டெட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணுறான் போய் நியூஸில். போலீஸ்கிட்டையும் அதை நம்ப வைக்கிறான், அவளுக்கு பிரெயின் டெட் ஆயிடுச்சுன்னு. அங்கே தான் அந்த சைக்கோ கில்லரும் இருக்கான். அப்பா அவள் செத்துட்டாளா அப்படின்னு சொல்லி போகிறான். அவளுக்கு பிரெயின் டெட்டே ஆகலை. பட் பார்த்திங்கன்னா இவன் ஊசி போட்டு ஆக்கலான்னு பார்க்கும்போது கரெக்டாக அவளுக்கு சுயநினை வந்துருச்சு. சுயநினை வந்தோடனே அவள் குட்டி பொண்ணு தான் அவளுக்கு ஞாபகம் வருது. அவள் குட்டி பொண்ணை கொண்டது அவள் முன்னாடியே வந்து வந்து போகுது. அப்படியே கொஞ்ச நாள் ஆனதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினோட கால் இடுப்பெலும்பு எல்லாமே உடஞ்சிருச்சு. இப்போ சேரில் மட்டும்தான் அவங்களால இருக்க முடியும். உயிரோடு இருக்காங்க அவ்வளோதான், பட் சேரோட ஹெல்ப் இல்லாமல் வாழ முடியாது. அந்த சைக்கோ கில்லர் பார்த்தீங்களா, இவளை அடிச்சுட்டு கடைசியாக டைலாக் பேசும்போது அவங்க ஹஸ்பண்டோட லைட் அவன் எடுத்து ஜோப்புக்குள்ளே போட்டிருப்பான். அது வித்தியாசமாக இருக்கும்னு. ஸோ அதோட ஃபோட்டோ இவங்ககிட்டே இருக்கும். அதை நெட்டில் போட்டு இந்த லைட்டை நான் என்ன ப்ரைஸாக இருந்தாலும் வாங்கிக்குவேன், அதுக்கு மேலே வந்து இந்த மாதிரி ஒரு வேட் போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லி போஸ்ட் பண்ணுறாங்க. அவங்களோட குழந்தை பார்த்தீங்கன்னா அந்த லைட்டரில் ஏதோ எழுதி வச்சுருப்பாள் சைனீஸில். ஸோ அந்த வாக்கியத்தோடு அவங்க போஸ்ட் போடுறாங்க. ரொம்ப நாள் ட்ரை பண்ணோன்னே கடைசியில் ஒருத்தன் நான் இதை பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்கிறான். அவளுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. ஃபைனலாக அவனை கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு நினைக்கிறான். ஆனால் அவன் அதில் இருக்க வேர்ட்ஸ் என்னன்னு கேட்குறான். இவளுக்கு ஞாபகமே வர மாட்டேங்குது. எவ்வளோ யோசித்தாலும் அந்த வேர்டு ஞாபகம் வரல. சரி, அவங்ககிட்டே கேட்போன்னு சொல்லிட்டு அந்த ஃபோட்டோவை நீ அனுப்ப முடியுமா அப்படின்னு சொன்னோடனே அந்த சைடு இருக்க சேட்டிங்கில் இருக்கவனுக்கு ஏதோ டவுட் வந்துருச்சு போல். திடீர்னு ஆஃப்லைனில் போயிட்டான். சரி, எதுக்கும் கன் வாங்கி வச்சுக்கோன்னு சொல்லி கஷ்டப்பட்டு கொஞ்சம் காசு வச்சுருப்பா. அதை எடுத்து கன் வாங்க போகிறா. கன் வாங்க போனவுடனே அந்த கன் கொடுத்தவன் பார்த்தீங்கன்னா இவள் ஹேண்டிகேப்னு தெரிஞ்சிருச்சு. கன்னை கொடுத்து காசையும் வாங்கிட்டு கொஞ்ச தூரம் போய் பின்னாடியே வந்து அவளை அடித்து மறுபடியும் அதே கன்னை அவகிட்டேருந்து பிடுங்கிட்டு போயிட்டாள். நம்ம ஹீரோயினுக்கு என்ன பண்ணுறேன்னே தெரியல. சோகமாக உட்காந்துருக்கும்போது தான் ஒரு ஐடியா வருது. இவளோட பிளட் குரூப் பார்த்திங்கன்னா ரொம்ப 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 ரேரான பிளட் குரூப்பு. ஸோ அனௌன்ஸ் பண்ணுறா, என்னோடய பாடி ஸ்பேர்ஸ் எல்லாம் நான் கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி. ஸோ இது மூலிமா ஆள் கிடைப்பாங்கள, அவங்கள வச்சு பழி வாங்கலாம் அப்படின்ட்டு அதை அனௌன்ஸ் பண்ணோடனே அதே மாதிரி 4-5 பேர் வராங்க. இவரை பார்த்தீங்கன்னா நம்ம ஃபைட்டர்னு வச்சுக்குவோம். இவரை நிறைய பேத்துக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த மாதிரி ஒவ்வொருத்தர், இவர் பார்த்தீங்கன்னா டாக்டரு, அப்புறம் ஒரு லேடி இருப்பா, அவள் பார்த்தீங்கன்னா ஆர்கிடெக்டு, அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு டிடெக்டிவ். இந்த 4 பேத்துக்கும் பாடி பார்ட்ஸ் தேவைப்படும் இவள் பிளட் குரூப் சேர்ந்ததை. ஸோ அதனால் அவள் வந்துட்டு எனக்கு ஹெல்ப் பண்ணி இந்த வில்லனை கண்டுபிடிக்க ஹெல்ப் பண்ணிங்கன்னா நான் என்னோடய பாடி பார்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு கொடுத்தறேன் அப்படின்னு சொல்கிறாள். அவங்களும் ஒத்துக்கணும். இவகிட்ட பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான குழு தான் இருக்குது. அவங்க ஒவ்வொருத்தங்களும் சொல்கிறாங்க எங்களுக்கு 4 கம்மியாக இருக்குது, சீக்கிரம் கண்டுபிடிக்கணும், நிறையா குழு கூட அப்படின்னு. அவங்க இருக்கிற குழுவெல்லாம் வச்சு அவங்களை தேட தொடங்குறாங்க. ரொம்ப நாள் போகிறதுக்கப்புறம் ஃபைனலாக அந்த டிடெக்டிவ் வந்து கண்டுபிடிச்சிட்றான். அந்த ஐபி அட்ரஸ் சேட் பண்ண ஐபி அட்ரஸ் வச்சு யார் அந்த லைட் வச்சுருக்கா அப்படின்ட்டு அங்கே போய் தேடி பார்க்குறாங்க. உள்ள லைட்டரும் இருக்குது. வெளியில் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபைட்டர் வெயிட் பண்ணிகிட்ருக்கான். இப்போ உங்கள் டீமை தான் ஒர்க் பண்ணுறாங்க. அங்கே ஒருத்தர் வர்றான்.
டேய் நில்ரா அப்படின்னு மட்டும்தான் சொல்லியிருப்பான். அவன் இவன் அட்டாக் பண்ண தொடங்கியிருப்பான். நம்ம ஃபைட்டர் தான் வேறு லெவல் ஃபைட் பண்ணுவாராச்சே, போட்டு அடி அடின்னு அடிச்சிட்றான். அடித்து அவனை பிடிச்சும் வச்சிட்றான். கையில் எலக்ட்ரிக் ஷாக் வச்சுருக்கிறத எப்பவுமே வச்சுருப்பான் போல். அந்த லைட் எடுத்து பார்த்தா அதே லைட்டர் தான். இந்த லைட்டர் தானே ஆமாங்கிறா. அவனை கட்டி வச்சுட்டு கூப்பிட்டு வர்றாங்க ஹீரோயினை. ஃபேஸ் ஓப்பன் பண்ணி பார்த்தா இங்கே தான் ட்விஸ்ட்டே. இது அவன் இல்லை. ஏன் அப்படின்னா கடைசியாக வந்த டைலாக் சொல்லும்போது ஹீரோயின் அவனோட மூஞ்சியை பார்த்துருப்பா. நீ எங்கே இந்த லைட்டை எடுத்த அப்படின்னு கேட்டால், நான் வந்து கார்லாம் பார்க் பண்ணுவாங்களே அந்த வேலையில் இருக்குங்க, ஒருத்தர் வந்து கார் பார்க் பண்ண சொன்னார், அப்போ கிடச்சி இந்த லைட்டுன்னு சொல்லி எந்த காஃபி ஷாப்லாம் ஒர்க் பண்ணுறானோ அந்த இடத்தையும் சொல்கிறான். ஸோ அந்த சிசிடிவி கேமரா வச்சு அவனை ட்ரேஸ் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. பட் இந்த சைடு என்னென்னா இவங்க ஃபேமிலிக்கெல்லாம் நாலு கம்மியாகிட்டே இருக்குது. ஸோ நம்ம ஹீரோயினுக்கே தெரியாமல் இந்த நாலு பேர் என்ன முடிவு பண்ணுறாங்கன்னா, ஹீரோயினை கொன்று ஹீரோயினோட பாட்டெல்லாம் எடுத்துக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. அவளை மயக்கமாக்கிறதுக்காக அந்த டாக்டர் போத ஊசியும் கொடுக்குறான். இங்கே அந்த ஃபைட்டர் வீட்டுக்கு வந்து பார்க்குறான். பார்த்தா ஹீரோயின் அவள் ஃப்ரெண்டோட உட்காந்து பேசிகிட்டு இருக்கா. ஐயோ இப்போ வேறு இருக்காள், என்ன பண்ணுறேன்னு அவனுக்கு தெரியல. கொஞ்ச நேரம் பேசிவிட்டு அவள் போனோன்னே சரி போத ஊசியை போடலான்னு சொல்லி எழுந்திரிச்சா. மறுபடியும் இன்னொருத்தர் நடப்பாவீங்களா ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினையை போட பார்க்குறீங்களே. நம்ம ஹீரோயினுக்கு லைட்டாக டவுட் வந்திருக்கும். அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினியை ஒருத்தர் வந்து கடத்திட்டு போயிட்டுருக்கான். கொண்டு போய் பார்த்தா அந்த ஏரியா கேங்ஸ்டர்கிட்ட விட்றான். அங்கே அந்த நாலு பேர்த்தில் ஒரு தீர்ப்பாள் ஆர்கிடெக்ட் இன்ஜினியர் அவள் உட்காண்ட்ருக்கா. அவள் சொல்கிறான், எங்கள் அம்மாவுக்கு வந்து உன்னோட கிட்னி தேவைப்படுது, என்னால் அவனை கண்டுபிடிக்கிற அளவெல்லாம் வெயிட் பண்ண முடியாது, அதனால தான் இந்த கேங்ஸ்டர்கிட்ட விற்றுட்டேன். இவர் பார்த்தீங்கன்னா கிட்னி மட்டும் எனக்கு கொடுத்துட்டு மித்தெல்லாம் அவர் எடுத்துக்குவார் அப்படின்னா, நீ எங்கடி போகிற இரு, எனக்கு அவளும் நீயும் ஒன்று தான், அவளுக்கு வந்து ஸ்பெஷல் பிளட் குரூப்பு உனக்கு நார்மல், ரெண்டு பேர்த்தையுமே கொல்ல போகிறேன் அப்படிங்கிறான். அப்போ தான் நம்ம அங்கே ஃபைட்டர் வராரு. வந்து எல்லாத்தையும் பிடிச்சி நாயடி, இனிமேல் அவங்ககிட்ட பிரச்சனைக்கு போனேன், உன்னோட பாடி பார்ட்ஸ் எல்லாம் எடுத்து விற்றுருவேன் அப்படின்னு சொல்லி ஒரே அடி அடித்து ஹீரோயினை காப்பாற்றிடுறாங்க. ஹீரோயின் திருப்பி வந்துடுறா. வந்து நாலு பேர்த்தையும் கூப்பிட்டு சொல்கிறா, இது என்னன்னு தெரியுதா, இந்த மாத்திரையை நான் சாப்பிட்டேனா என்னோடய எல்லா பார்ட்ஸுமே கெட்டு போய் செத்து போயிடுவேன், இது எப்பவுமே என் கையில் தான் இருக்கும், என்னை ஏமாற்றியோ இல்லை என்னை கொன்னோ ஏதாவது பண்ணணும்னு முடிவு பண்ணிங்கன்னா அப்படி ஃபீல் பண்ணுற அடுத்த செகண்டே அதை நான் சாப்பிட்ருவேன் அப்படின்னு சொன்னோன்னே எல்லாம் முடிவு பண்ணுறாங்க அந்த சைக்கோ கில்லரை பிடிக்கணும் அப்படின்ட்டு. முடிஞ்ச அளவு நம்ம ஹீரோயின் ஹெல்ப் பண்ண தொடங்குறாங்க. அந்த இன்ஜினியர் பார்த்தீங்கன்னா அந்த கொலை நடந்த அன்றைக்கி அந்த ஏரியாவில் இருந்த ஃபோன் கால்ஸ் எல்லாம் ட்ராக் பண்ணி அந்த நம்பர் செட்டு வந்திருப்பா. அதை வச்சு அவனோட வாய்ஸ் தெரியுமான்னு சொல்லி நம்ம ஹீரோயின் ட்ரை பண்ணுறா. அவன் இவளை அடிக்கிறதுக்கு முன்னாடி சொல்லியிருப்பான், உன் பொண்ணு என்னை பார்த்தது தான் தப்பு, அவள் பார்க்காம இருந்திருந்தானா உங்கள் குடும்பமே உயிரோடு இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பான். அதை கேட்டுட்டு அவளுக்கு தெரிஞ்சிடுது இவன் தான் அவன் அப்படின்னு சொல்லி ஒரு நம்பர் வச்சு கண்டுபிடிச்சிட்றா எந்த ஏரியாவில் இருக்கான் அப்படின்னு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சைக்கோவை காட்டுறானுங்க. இவன் பார்த்தீங்கன்னா எதையோ பொடி பண்ணிகிட்டு இருக்கான். இது என்னன்னு பார்த்தா இவன் கொல்றான்ல அவங்களோட எலும்பு, அந்த எலும்பு எல்லாம் பொடி பண்ணி அதை உருக்கி அதை மோல்டில் ஊற்றி குட்டி குட்டி பொம்மையாக பண்ணி வச்சிட்ருக்கான். இந்த சைக்கோ அவனுக்கு அவனே சொல்லிக்கிறான், நம்ம ஒரு ஆர்டிஸ்டாமா பெரிய எக்ஸிபிஷன் பண்ணி இந்த பொம்மையெல்லாம் அங்கே வச்சு பேர் வாங்க போகிறானாமா, அதுக்காக மனுஷங்களை கொண்டு மனுஷன் மேலே வைப்ப, அப்போ தான் காட்டுறாங்க அவனோட மாஸ்டர் பீஸுன்னு சொல்லி பெரிய உருவம் ஒன்று பண்ணிகிட்ருக்கான். அது பார்த்திங்கன்னா உண்மையான மனுஷங்க எவ்வளோ ஹைட்ருக்கும் அந்த ஹைட்டுக்கு பண்ணிகிட்ருக்கான். அது எல்லாமே மனுஷங்களோட எலும்பும் தோடும் அதை வச்சே பண்ணிகிட்ருக்கான். இப்போ அதான் எந்த ஏரியான்னு தெரிஞ்சிருச்சு இல்லை. ஸோ அங்கே வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த காஃபி ஷாப்பில் ஒருத்தன் குழு கொடுத்துருப்பான். அவனும் ஹீரோயினும் காருக்குள்ளே உட்காந்து வெயிட் பண்ணிட்டுருந்தா அவன் வில்லை வரான். ஆனால் அவன் பார்த்தீங்கன்னா காண்டாக்ட் லென்ஸ் எல்லாம் வச்சுட்டு ஹேர் ஸ்டைல்லாம் கொஞ்சம் மாற்றி வித்தியாசமாக வரான். நம்ம ஹீரோயினுக்கு டவுட்டாக இருக்குது. திடீர்னு பார்த்தா வந்து காரை உத்து பார்த்துட்ருக்கான். முடிஞ்சு கண்டுபிடிச்சிட்டான் போலன்னு பார்த்தா இவங்க என்னென்னா வெளியில் அந்த பிளாக் கலர் ஸ்டிக்கர் ஒட்டியிருப்பாங்க, அதனால் உள்ளே இருக்கிறது தெரியாது. அப்பாடா ஜஸ்ட்டு மிஸ் தப்பிச்சான்னு பார்த்தா பின்னாடி போய் பின்னாடியும் பார்க்குறான். பின்னாடி ஒட்டலை, நல்ல நேரம் இவன் கொஞ்சம் ஸ்மார்ட் போல குமிஞ்சிட்டான், உள்ளே யாரும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான். சரி இப்போ தான் வீடு தெரிஞ்சிருச்சு இல்லை. அவன் போனோன்னே அந்த லாக்கை ஓப்பன் பண்ணி உள்ளே போகிறாங்க. உள்ளே போய் பார்த்தா அந்த பொம்மையை பார்த்து ஸ்டன் ஆகிறான். ஆனால் இவளுக்கு தெரியல அது மனுஷங்க எலும்பில் பண்ண பொம்மைன்னு, ஏதோ பண்ணி வச்சிருக்கான்னு மட்டும் தெரியுது. அங்கே இருக்க பொம்மையெல்லாம் பார்க்குறான். இவன் ஒரு சைக்கோன் மட்டும் அவங்களுக்கு புரியுது. உண்மையாகவே ஒரு பொண்ணோட தலையில் இருக்க முடியை உருவி அதை ஒரு பொம்மைக்கு வச்சுருக்கான். அப்போ தான் பார்க்குறான் இவன் பொண்ணோட லாக்கெட்டை அங்கே ஒரு ஓரத்தில் இருக்குது, அதை எடுக்கலான்னு ட்ரை பண்ணுறான். முடியல, ஏன்னா அதுக்குள்ளே அவன் வந்துட்டான். டோர் ஓப்பன் பண்ணுற சவுண்டு கேட்டோடனே போய் ஒளிஞ்சிக்கிறான். உள்ளே வந்து பார்க்குறவன் ஏதோ வித்தியாசமாக இருக்கிறத உணர்றான். பட் அவனுக்கு என்னன்னு தெரியல. சுற்றி முற்றியும் பார்க்குறான், அவனால் அதை கண்டும் பிடிக்க முடியல. உள்ளே வேறு ஹீரோயின் இருக்கா மாட்டிக்குவான்னு பார்த்தா கரெக்டாக அந்த வெளியில் இருந்தவன் வந்து காப்பாற்றி விட்டுறான் பேப்பர் விற்கிறவனாட்ட. இவன் கடுப்பாய் பில்லில் போயிடறான். திரும்பி அவங்க ரெண்டு பேர் போயிட்டுருக்கும்போது ஹீரோயின் அவங்ககிட்ட சொல்கிறான், என் பொண்ணோட லாக்கெட்டு அதுவும் கூட என்னால் எடுக்க முடியாமல் போயிடுச்சு அப்படின்னு. இதை கேட்டு அவன் சோகமாயிடறான். அன்றைக்கி நைட்டு முடிவு பண்ணுறான் ஃபைட்டர்கிட்ட அவன் எங்கே இருக்கான் அப்படி சைக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு இந்த லாக்கெட் எடுக்கிறதுக்காக இவன் வரான் வீட்டுக்கு. அந்த சைடு பார்த்தீங்கன்னா சைக்கோ ஒரு ரெஸ்டாரண்ட் போயிருப்பான். அவனை ஃபாலோ பண்ணிட்டு ஃபைட்டர் போயிருப்பான். அவனுக்காக வெயிட் பண்ணிட்டுருப்பான் ரெஸ்டாரண்ட்டுக்கு வெளியில். பட் அப்போ பார்த்தா அவன் ஒய்ஃப் கால் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ ஃபோன் பேசுகிற இதில் சைக்கோ அங்கேருந்து கிளம்புனதை இவன் பார்க்க மறந்துடுறான். இந்த சைடு பார்த்தா வந்து இவனை பிடிச்சிட்றான். பிடிச்சி ஒரே அட்டி கட்டி போட்டு டார்ச்சர் வழக்கம் போல் தொடங்கிடறான். ஃபஸ்ட்டு இவன் நினைக்கிறான்
இவன் நைட்டு மட்டும் திருடுவாங்கள்ல அந்த மாதிரி ஆளுன்னு, இவனோட பேரும் அட்ரஸையும் எழுதி வச்சோன்னா இவனுக்கு கொஞ்சம் டவுட் ஆகுது, எப்படி பேர்லாம் தெரியும் திருட வந்தவனுக்கு அப்படின்னு. முடிஞ்ச அளவு டார்ச்சர் பண்ணுறான், பட் அவன் எதுவுமே சொல்லலை. அவனோட விரல் எல்லாத்தையும் கட் பண்ணி அங்கே பார்த்தீங்கன்னா குளிர்காயிருக்கு வச்சுருப்பாங்க தீ, அதுக்குள்ளே அவன் விரல் எல்லாத்தையும் போட்டு அவனை கொன்று போட்டான். அவனுக்கு கொஞ்சம் டவுட்டாக இருக்குது, திருடனாக இருந்தால் என் பேர் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ஃபோன் எடுத்து பார்த்தா ஏதோ ஒரு பேர் மட்டும் இவனுக்கு தெரிஞ்ச பேராட்டம் இருக்குது, பட் ரொம்ப வருஷம் ஆனதுனால அது யார் பேருன்னு தெரியல. சரின்னு சொல்லி ஃபோன் பண்ணி அமைதியாக இருக்கான், எதுவும் பேசாமல் அவங்க பேசுனாங்கன்னா கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி. அந்த நேம் பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோயினோடது, ஹீரோயினுக்கும் தெரியுது அவன் எப்போ ஃபோன் பண்ணாலும் டப டபன் பேசுவான், இப்போ அமைதியாக இருக்கான்னா அவன் மாட்டிட்டான் போல் அப்படின்னு சொல்லி பயந்து நடுங்கிறான். இந்த ஷார்ட்டெல்லாம் சூப்பராக எடுத்திருப்பாங்க, முடிஞ்சால் டவுன்லோட் பண்ணி பாருங்கள். இங்கே ஃபைட்டர் வந்து பார்த்தா அவன் இல்லை, கிளம்பிட்டான், காண்டாயிறான், அவன் போயிட்டானா அப்படின்னு சொல்லி இந்த சைடு வில்லனை காட்டுறாங்க. அவன் பார்த்தீங்கன்னா அந்த கடைக்கு போகிறான், அங்கே போய் ஏதோ க்ளூ கிடைக்குமான்னு செக் பண்ணுறான். அப்போது பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க லேண்ட்லைனில் வாய்ஸ் மெயில் வந்திருக்கும், அதை ஒவ்வொன்றா செக் பண்ணிகிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் சொல்லியிருப்பா, அந்த என் பொண்ணும் ஹஸ்பண்டும் இறந்த நாள் நாளைக்கு, ஸோ நாளைக்கு அவங்க கல்லறைக்கு போவேன், கொஞ்சம் லேட்டாக தான் வருவேன்னு சொல்லியிருப்பா. அதை இவன் கேட்டுறான், அதை வச்சு அவன் கண்டுபிடிச்சிட்றான் பொண்ணும் ஹஸ்பண்டும் இறந்தாங்கன்னா அப்போ இவன் தான் இதெல்லாம் பண்ணுறான் அப்படின்னு. இப்போ பார்த்தீங்கன்னா கல்லறையில் உட்காந்து வேண்டிகிட்ருக்கா, நான் செத்தாலும் சாகிறதுக்கு முன்னாடி அவனை கொண்டுட்டு தான் சாவேன் அப்படின்னு அவங்க முன்னாடி ப்ராமிஸ் பண்ணிகிட்டு இருக்கா கல்லறையில். திடீர்னு பார்த்தா அந்த லாக்கெட் அவள் கழுத்தில் வந்து விழுகுது. இவன் இவளை தேடி கல்லறிக்கே வந்துட்டான், ஆனால் இவனுக்கு என்ன தெரியலன்னா இவ தனியாக இருக்கா, இவ தனியாக தான் இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கான்னு நினச்சிட்ருக்கான். உன் பொண்ணையும் ஹஸ்பண்டையும் தானே பார்க்கணுன்னு நினச்ச, வா அவங்ககிட்டயே கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லி மலை உச்சியில் இருக்கும் அந்த கல்லறை அங்கேருந்து தள்ளியோட போகும்போது கரெக்டாக நம்ம ஃபைட்டர் வந்துடுறான். ஜஸ்ட்டு மிஸ்ஸு அடிச்சு தூக்கியிருப்பான், அவன் தப்பிச்சிட்டான். அடுத்த சொல்கிறான், இவளா நானா அப்படின்னு சொல்லி அவளை மேலேருந்து தள்ளி விட்டுறான் ஸ்டெப்ஸிலேருந்து. நம்ம ஃபைட்டரு முதல்ல அவளை காப்பாற்றிட்டு அதுக்கப்புறம் ஒரு பெரிய சேஸ் நடந்துகிட்ருக்கும். இவன் தான் நல்லா ஃபைட் பண்ணுவான், கார்லாம் ட்ரைவ் பண்ணுவான்னு வச்சு கஷ்டப்பட்டு அவனை பிடிச்சி அடிச்சிட்றான், அடித்து மயக்கடுக்கு வச்சிட்றான். பட் அவனும் கையில் கத்தி வச்சுருக்கான் போல், ரெண்டு மூணு இடத்துல நம்ம ஹீரோவை குத்திடுறான். அவன் மயங்கிட்டான்னு நினச்சி அவனை படுக்க வச்சுட்டு இந்த சைடு திரும்பி ஃபோன் பேசிகிட்டு இருக்கான், ஆனால் அவன் மயங்கலை, அவன் மயங்கிற மாதிரி நடிச்சிருக்கான். அவன் இப்போ திருப்பி நம்ம ஃபைட்டரை கத்தியால் எடுத்து குத்திடுறான். அவன் அவ்வளோதான், உடம்பு ஃபுல்லாக குத்திட்டான் போல், அவனால் எந்திரிக்க கூட முடியல. முதல்ல இவனை முடிக்கிறேன், அடுத்தது உன்கிட்ட வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட உடம்புல இருக்க காயத்திலேயே தீயை வச்சு கொடுமை பண்ணிகிட்ருக்கான். இப்போ தான் நம்ம ஹீரோயின் ஒரு வீடியோ அனுப்புகிறா, நீ அவனை அங்கே கொண்டுட்ருக்கியா, இங்கே பாரு என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இவன் இத்தனை நாள் கஷ்டப்பட்டு ஆள் சைத்துக்கு ஒரு பெரிய பொம்மை பண்ணியிருப்பான்ல, நீ வர்றக்குள்ளே இந்த பொம்மையை நான் அழிச்சிருவேன் அப்படின்னு சொன்னோன்னே நம்ம ஃபைட்டரை கொல்றக்காக அங்கே மிஷின்குள்ளே தள்ளி விட்டுட்டு அவன் கிளம்பி இங்கே வீட்டுக்கு வந்துட்ருக்கான். அவன் வர்றக்குள்ளே நம்ம ஹீரோயின் பார்த்திங்கன்னா அந்த வீட்டில் இருக்க கேமரா லைட்டு எல்லாத்தையுமே உடச்சி ஏதோ செட்டப் ரெடி பண்ணிகிட்ருக்கா, ஏன்னா இப்போ தனியாக இங்கே ஃபைட் பண்ணணும்ல. அவன் வந்து பார்த்து வீட்டை ஆன் பண்ணானா சில லைட் மட்டும்தான் இருக்குது, மேக்ஸிமம் லைட்டெல்லாம் ஆஃபில் இருக்குது. எங்கே இவளை காணும் அப்படின்னு சொல்லி அவளை கிண்டல் அடிச்சுட்டே நடந்து வந்துட்டுருக்கான். திடீர்னு பார்த்தா ஒரு இடத்துல சவுண்டு கேட்குதுன்னு ஓடி போகிறான். ஓடி போய் பார்த்தா ட்ராப் செட் பண்ணி வச்சுருக்கா, எங்கே போனாலும் இவனுக்கு அடி விழுகுது, கத்தி வந்து குத்துது, நிறைய அடிபட்டுறான் உடம்பு ஃபுல்லாக. இருந்தாலும் அசால்ட்டாக வந்துகிட்டே தான் இருக்கான், இவளை கொல்லாமல் விட மாட்டான் போல். ஸ்க்ரீனுக்கு பின்னாடி அவள் இருக்கான்னு சொல்லி பார்த்தா பெரிய மிஷினு, ஜஸ்ட்டு மிஸ்ஸு ஒரே ஒரு மிஷின் தான் சொல்லி அதை எடுத்துருந்து டேக்கிள் பண்ணால் இன்னொரு மிஷினும் இருக்கும். அட நம்ம ஹீரோயின் மட்டும் இங்கே இல்லை, அந்த இன்ஜினியர் பொண்ணும் இருக்கா, ரெண்டு பேரும் சேர்ந்து அவனை மயங்க வச்சிட்றாங்க. இவங்க மயங்குவான், மறுபடியும் எந்திரிச்சிட்றான், கையில் கத்தியும் வச்சு உடம்புலையெல்லாம் கொஞ்சம் குத்திட்டு போட்டு அடி அடி நடித்து அவளை டார்ச்சர் பண்ணிகிட்ருக்கான். அதை வேறு இவளை உட்காந்து பார்க்க வச்சுட்ருக்கான். முதல்ல இவளை கொல்கிறேன், அதுக்கப்புறம் உன்கிட்ட வரேன் அப்படிங்கும்போது தான் நம்ம ஹீரோயின் இவ்வளோ நேரம் போட்டுட்டு இருந்தாள். இப்போ பார்த்திங்கன்னா இவன் நிறைய குட்டி குட்டி பொம்மை வச்சுருப்பாள்ல, அதையெல்லாம் எடுத்து சுக்குநூறாக உடைக்கிற அவள் கண்ணு முன்னாடியே, அவனால் தாங்க முடியல. அவ்வளோ கொலை பண்ணி கஷ்டப்பட்டு பண்ண பொம்மை ஒன்றும் பண்ணாதன்னா எல்லா பொம்மையும் உடைக்கிறான். வெளியில் வந்து ஹீரோயினை போட்டு சரியான அடி அடிச்சிட்றான். இது எத்தனை பேர்த்த துடி துடிக்க கொன்று அவங்களோட எலும்பெல்லாம் எடுத்து கஷ்டப்பட்டு பண்ண போமே, அதையெல்லாம் ஒரே செகண்ட் அழிச்சிட்டு இல்லை அப்படின்னு சொன்னால் அப்போ தான் நம்ம ஹீரோயின் சொல்கிறா, நான் அதை மட்டும்தான் அழிச்சேன்னு நினச்சியா, உன்னோட மாஸ்டர் பீஸ் மேலே பெட்ரோலே ஊற்றி வச்சிருக்கேன்னு சொல்லி அதே லைட்டர் எடுத்து அந்த ஏஞ்சலாட்ட பெரிய பொம்மையை செஞ்சு வச்சுருப்பான். அது மேலே தூக்கி வீசிடுறாங்க, கீழே இருக்க ட்ராயிங் எல்லாத்து மேலேயும் வீசிடுறாங்க. அவன் இவ்வளோ வருஷம் கஷ்டப்பட்ட அந்த பொம்மை அப்படியே கரியுது, அதை பார்த்து கற்று கற்றுன்னு கத்துறான். பக்கத்தில் போய் அதை அணைக்கலான்னு போனால் அது வெடித்து வெடித்து வீசுது, உடையுது, கண்ணா பின்னான்னு அவனுக்கு அடிபடுது. கட்டுப்புள்ள செம கத்தி கத்து எல்லாம் வேஸ்ட்டாக போச்சு அப்படின்னு தெரிஞ்சோடனே திரும்பி ஹீரோயினை கொல்லலான்னு சொல்லிட்டு கோபமாக திரும்புவான். அந்த ஏஞ்சல் பொம்மையில் தான் ஹீரோயினோட ஹஸ்பண்டு குழந்தையோட எலும்பி வச்சு பண்ணியிருப்பான், அதை கட்டி வச்சுருப்பான் கயிறில் உழுகாமல் இருக்கிறதுக்காக. இவ்வளோ நேரம் ஹீட் ஆனதுனால அந்த கயிறு கட்டாகி திரும்பி வந்தவுடனே ஸ்ட்ரெயிட்டாக அதில் இருக்க எலும்பே வந்து குத்திரும். அப்போ நம்ம ஹீரோயின் சொல்லியிருப்பா பாருங்க, என் பொண்ணை நீ பார்க்காம இருந்திருக்கணும், இவன் இதே டைலாக் சொல்லி தான் அவன் ஹஸ்பண்ட் எல்லாம் கொண்டிருப்பான். மறுபடியும் அதே டைலாகை திருப்பி அவனுக்கே சொல்லுவாள். இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன், இன்னொரு படத்தில் பார்ப்போம். தேங்க்யூ.